திமுக நடத்தும் நாடகங்களில் ஒன்றுதான் தற்போது நடைபெறும் போராட்டம் என அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. மதுரையில் நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பாக அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணக்கமான சூழ்நிலை இருந்ததால்தான் மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெற முடியும் என்பதால் இவ்வளவு நாட்கள் தாங்கள் இணக்கமாக சென்றதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்றும் என காத்திருந்த சூழலில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததால் அதிமுக அறவழி போராட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுகவின் போராட்டத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். திமுக நடத்தினா திமுக வந்து மக்களிடத்தில் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது, நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நாடகத்தை இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். திமுக என்ற கட்சியானது எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுக்கு பாடுபடுவதாக நடிப்பார்கள். ஆனால் ஆளுங்கட்சி ஆன பிறகு மக்களையும் மறந்து விடுவார்கள், நாட்டையும் மறந்து விடுவார்கள், உரிமையையும் மறந்து விடுவார்கள்.